Hello friends, welcome to Deep Study. நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் பெருசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பாஸ்தா தாங்க. பாஸ்தா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. நம்ம இதை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்த்துடலாம். நான் அதுக்கு அரை கப் பாஸ்தா எடுத்துருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பாஸ்தாவை அதில் போட்டிங்கன்னா பாஸ்தா வேகமாகவே குக் ஆயிரும். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பாஸ்தாவை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்க்கறதுனால பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அதுக்காண்டி தான் எண்ணெய் சேர்க்குறோம் நம்ம இதில். பாஸ்தா ஒரு 75% குக் ஆனாலே போதும், ரொம்ப குக்காக தேவையில்லை. பாருங்க பாஸ்தா வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த குக்கிங் வந்து ஸ்டாப் ஆகிட்டு கொலையாமல் இருக்கும் பாஸ்தா. அதனால தான் நான் இந்த கோல்டு வாட்டர் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். இப்போ பாஸ்தா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 2 பல்லாரி வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளியை மிக்சியில் அடித்து எடுத்துருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். ரெண்டும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கிட்டக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோடு சேர்த்துருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல், அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம 1 கேரட் பொடி பொடியாக நறுக்க வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 1/2 கப் கொடமிளகாய் நறுக்க வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். காய் நல்லா கொஞ்சம் வேகணும், அதனால் 1-5 மினிட்ஸ் கிட்டக்க நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. உப்பு வந்து நம்ம ஏற்கனவே பாஸ்தா வேக வைக்கும் போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா உப்பு கூடிரும். இப்போ பாருங்கள், காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் டொமேட்டோ கெட்சப் இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. கலர் பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடும் போல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த பாஸ்தாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போக உங்களுக்கு வேறு எதுவும் ரெசிபி வேணும்னாலும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறோம் அந்த வீடியோ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Thank you, friends.